ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்டவே நிற்கிறேன். எல்லாருக்குமே வணக்கம். சமஸ்தக்கு ஜெய ஜெகநாத், சமஸ்தக்கு எம் தேச்சந்தி எம் ஜாசகு சிறேதாந்து. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் மம்மி வந்து அவங்களோட அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இன்னைக்கு அவங்க கூட போக போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அங்கே எப்படி இருக்காங்க, எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ போகும்போது அங்கே இருக்கிற வீடாகட்டும் செடியாகட்டும் அங்கே எந்த மாதிரி ஊர் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சுத்தி காமிக்கிறேன். அதுவும் இல்லாம நேத்து நான் வாங்கிட்டு வந்த சாரீ தான் அம்மா வேர் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. என்னோட சாரீ எப்படி இருக்குன்னு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் பேக் கேமரா வச்சு மம்மியோட சாரீ எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மம்மியோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இப்போ என்னோட அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குன்னு மம்மி காட்ட போறாங்க. இது வந்து என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போது மாமா அவங்க வீட்டுக்கு தான் போக போகிறோம். அங்கே எந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி போகிறதா வழக்கம். இங்கே வந்து ஸ்வீட்டு இல்லைனா போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. இப்போது நான் அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே எப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நாங்கள் வந்து ரசகுல்லா தான் வாங்குவோம் இங்கே மோஸ்ட்லி. 1 கிலோ வாங்கிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போனதுமே உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க வந்து எனக்கு ஒரு சாரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சாரி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நாங்கள் வீட்டுக்கு வரும்போது நம்ம கட்டியிருக்கிற சாரியை விட்டுட்டு அவங்க ஒரு சாரி கொடுப்பாங்க. ஏடா அங்கேருந்து அந்த கச்ச கச்சன்னு இருக்கும் இல்லையா அந்த சாரியை கட்டிக்கிட்டு, அதனால நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த சாரி கட்டிட்டு இப்போ தான் வந்து இருக்கோம். அங்கே உள்ள நிறைய பேர் இருக்காங்களா பேச முடியல, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து மாமியாரோட அம்மா வீடு, சொந்த வீடு இது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய நிறைய பழங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன எல்லாமே இருக்குது உங்களுக்கு எல்லாமே காட்டணுன்றதுனால தான் நான் இங்கே வந்தேன். உண்மையாகவே நான் ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வரேன். உங்களுக்கு நான் ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் வாங்க. இவங்க வந்து யாருன்னா என்னோட மாமியாரோட தம்பி பொண்டாட்டி. எனக்கு மாயி வேணும், மாயின்னு சொல்லி கூடுவாங்க. மாமா மாமி மாயி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம மாமா அத்தைன்னு சொல்லுவோம், இங்கே மாயின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்க தான் ஹாய் ஹாய். இவங்களுக்கு வந்து தமிழ் புரியாது, ஸோ அதனால தான் ஓகே நம்ம இதெல்லாமே சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே வந்து மஞ்சள் வந்திருக்கு. பட் நான் எப்போவுமே இந்த மாதிரி பெருசாக செடி வந்தது பார்க்கவே இல்லை. அதுலேயும் பாருங்கள் பூ வந்து விட்டுருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது. இது இன்னும் பெருசாகுமா? மஞ்சள் வந்து இன்னும் மேலே வரல, மேலே வந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுப்பாங்க. இந்த சைடு எல்லாமே பாக்கு மரம், தேங்காய் மரம் நிறைய இங்கே இருக்கும். இது வந்து சீதா மரம் பாருங்கள். இவ்வளோ நாளில் வந்து நான் இங்கே தான் பார்க்குறேன். இங்கே ஒரு லெமன் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள் இது வந்து லெமன் செடி, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது இவ்வளோ பெருசாக ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் வருது, ரவுண்ட் ரவுண்டாக இல்லாமல் பெருசு பெருசாக வருது பாருங்கள். இங்க பாருங்க சீதாப்பழம் இங்க இருக்கு, பட் அது வந்து கொஞ்சம் கெட்டு போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க இங்க இருக்கு. இங்க ஒரு ஷோ செடி இருக்கு பாருங்களே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மம்மியும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க ட்ரெஸ்ஸு. எல்லாமே காமெடி பண்றாங்க பாத்தீங்களா, என்ன வச்சு ஓடுறாங்க நல்லா. அங்க ஒரு தண்ணி இருக்கு பாருங்க, அது வந்து குளம் சொல்றாங்க. பட் என்ன தெரியல. இத வந்து பொக்கரின்னு சொல்லுவாங்க ஒடிசால. ஆனா தண்ணி வந்து ஃபுல்லா இந்த மாதிரி நிறைஞ்சிருக்கு பாருங்க.
கிணறுன்னு சொல்லலாம், இது கிணறு இல்லை, இது வந்து ஒரு கம்மாயின்னு கூட சொல்லலாம். இதை மரம் செடிங்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே இன்னும் ஒன்று உங்களுக்கு காட்டணும், இது மண்புழு வர்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்களா. இது மண்புழு வந்து உயிரோடு இதை வளர்க்குறாங்க, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கேஸ் வந்து இதில் இருந்து சாணியிலிருந்து இந்த மாதிரி தண்ணி கரைச்சி வச்சு கேஸ் டேங்கி மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து எனி டைம் இதில் வந்து செலவே இருக்காது, நம்ம கேஸ் வாங்கணுன்றதே இருக்காது. இந்த மாதிரி கேஸ் டேங்கி மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து தண்ணி விடுவாங்க இந்த மாதிரி. உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குது, சாணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க எல்லாமே. இது வந்து மாட்டு கொட்டாயி, இது வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையாகவே நான் வந்து பார்த்து வந்து ஆச்சரியப்பட்டது அது ஒன்று தான். இது வந்து லெமன், சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, மஞ்சள் கலரில் லெமன், அதோட செடி தான் இது. எது எப்போயாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் விருந்தை வந்து தடல் புடலாம் செஞ்சுருந்தாங்க, இது வந்து குழம்பு. அதுக்கப்புறம் இது வந்து உவாவும் சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய், பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் கீரை பொரியல், இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு உண்மையாகவே ரொம்ப இது பண்ணிட்டேன். இது வந்து என்கிட்ட பேசினாங்கல்ல அவங்களோட சின்ன பொண்ணு இவங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு நான் அவங்கள வந்து யார் யார் எப்படி இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இது வந்து கோலி விளையாடுவாங்க, ரொம்ப நாள் ஆச்சா இது விளையாடி. அவங்க விளையாடும் போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் நான் இதை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் சின்ன வயசில் இருக்கும்போது உண்மையாகவே நிறைய வந்து விளையாடிருக்கேன் கோலி. அப்போது விளையாடுறம்போது இருந்த ஞாபகம் எல்லாமே இப்போ புதுசாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பட் இப்போ என்னன்னா அதோட இது எல்லாமே மறந்து போயிடுச்சு, எப்படி அடிப்பாங்க எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த பசங்களை பார்க்கும்போது நாங்களும் ஒரு டைமில் சில டைமில் இப்படி அடித்து விளையாண்டி சண்டை போட்டு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எவ்வளோ பேர் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எவ்வளோ பேர் வந்து கோலி விளையாடிட்டு இருக்கீங்க சின்ன வயசுலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட செகண்ட் வந்து பாட்டு போடலான்னு இருக்கேன், ரொம்ப லென்த்தாக இருக்கா. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ரெண்டு பாட்டாகவே பிரித்து போடுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் நான் வந்து மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து எனக்கு ஒரு சாரீ கொடுத்துருக்காங்க, உங்ககிட்ட நான் காட்டுறேன். அது இவங்க கொடுத்துருக்காங்க, மாமா வீட்டில் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி. வீட்டுக்கு போனால் பிளவுஸு அதுக்கப்புறம் சாரீ இந்த மாதிரி தருவாங்க. வந்து இப்போ ஏன் வந்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து உங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள், உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. என்னோடய அப்பாவை பற்றி சொல்லணுன்னா அதிகமாக ஒன்றும் கிடையாது, ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுவாங்க அப்பா வந்து. ஸோ அதனால் அவங்கள பற்றி எனக்கு அவ்வளோவா சொல்ல பிடிக்காது. அவங்க மேபி நல்லா இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் இருந்திருப்போம். ஸோ அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனால எங்களோட லைஃப் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து எவ்வளோ பேர் அக்கா தங்கச்சிங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு வந்து ஒரு அக்கா, நான், அதுக்கப்புறம் என் தம்பி, நாங்கள் மூணு பேரும் தான். அம்மா பேர் வந்து லக்ஷ்மி, அப்பா பேர் வந்து லக்ஷ்மப்பா, ரெண்டு பேரும் நேம் வந்து சேம் தான். அக்கா பேர் வந்து சுஷ்மா, என் தம்பி பேர் வந்து மோகன். என்னோடய மாமா இருக்காங்க, அக்கா ஹஸ்பண்ட், அவங்க பேர் வந்து ஜோதிஷ். அவங்க பசங்க ரெண்டு பசங்க இருக்காங்க, பிருத்விகா ஒரு பொண்ணு பேர், பெரிய பொண்ணு பேர், சின்ன பொண்ணு பேர் வந்து வைஷ்ணவி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் எந்த ஊர்னா கொத்தூர், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்களா. ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான்.
அதுவும் இல்லாமல் அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் தானே உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தா ஐ எம் ஸோ சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ஹாய் சொல்கிற எல்லாருக்குமே ஹாய். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி பேசுங்க, சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் என் மம்மி வந்து பேசுறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், மம்மி வந்து ஒடிசாவில் பேசுறது வந்து நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து மம்மியை வச்சு ஏதாவது தமிழ் வார்த்தைகளை வச்சு பெரியம்மா சித்தப்பா அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் மேலும் நல்ல வீடியோவாக உங்களுக்கு நான் போடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவ்ங்காக இருங்க, நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டிவ்ங்காக இருக்கீங்க. ஸோ ஓகே, பாய் பாய்.